ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து நேற்று வந்து நாகூர் கோயில் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ரீசார்ஜ் பண்ணதுக்காண்டி போயிருந்தோம். அப்போ மூலம் இந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். அப்போ இது என்ன படம்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இது வந்து அயனி சக்கை, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் உடனே என்ன பண்ணேன்னா, சரி வாங்கி சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று காயின்னு சொன்னாங்க, இன்றைக்கி பழமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ 8 கிலோ எவ்வளோன்னு கேட்டேன், 300 ரூபான்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே சரி, 300 ரூபாய்க்கு அந்த பழம் பிடிக்குமான்னு தெரில அப்படின்ட்டு நான் ஒரு பழம் மட்டும் தாங்க, நான் வீட்டில் போய் டேஸ்ட் பண்ணிக்கிறதே அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பழம் மாதிரியே இருக்குது. இதில் வந்து விதையை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, வறுத்து சாப்பிட்லாமா, சீட்ஸ் வந்து பொடிசாக தான் இருக்குமா சொன்னாங்க. நம்ம ஒரு பழத்தை இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னா, புளிப்பு சுவை, இனிப்பு சுவையெல்லாம் இருக்குது. புளியம்பழம், பைனாப்பிள், பலாப்பழம் அதெல்லாம் எப்படி சாப்பிட்டா மிக்ஸாக இருக்குமோ அப்படி இருக்குது. இந்த இருக்குது சீட்ஸை வந்து நம்ம வந்து வறுத்து சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அழகாக ஊறிப்படுது பாருங்கள். இந்த சைடு ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த ஒரு பழத்தை நாங்கள் 25 ரூபான்னு வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண, சரி 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா போகுதுன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோவில் பார்த்தேன் இந்த பழத்தை சாப்பிடணும். ஓகே பாய், பிடிச்சிருந்தா எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.